தட்டில வச்சுக்கிட்டு இருந்தப்ப அத்த கையில ஏறிடுச்சு, அதை தூக்கி எறிஞ்சேன். மாதிரியே நீனு இருக்க அவந்து விழுந்துச்சுன்னா உனக்கு எனக்கு அவமானம். நீ முதல்ல போய் உட்காருனே. நானும் கொத்தனார் சங்க தலைவர் தான். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மனிதன் ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும், நீங்களும் சிந்திக்கணும். ஒருத்தன் 1 லட்சம் ரூபாக்குள்ள ஓட்டு வீடு கட்டி அது போதும், பயங்கர ஏழை, இந்த 1 லட்சம் ரூபாக்குள்ள நம்ம வீடு கட்டி படுத்துருவோம் அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கொத்தனார்கிட்ட போய் யோசனை கேட்கிறேன். கொத்தனார் சொல்றார், அப்பா 2 சதுரம் தானே உனக்கு ஓட்டு வீடு, நான் ஐடியா சொல்றேன் அப்படின்னாரு. அப்போ வீட்டுக்காரன் கொத்தனார் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன சொல்றாரு, அந்த வீட்டுக்கு 2 லோடு தான் செங்கல் தேவைப்படும். கொடுப்பாரு பாரு கொத்தனார் கணக்கு, 2.5 லோடு செங்கல் அடிடா, 2 லோடு தான் மணல் தேவைப்படும், 2.5 லோடு மணல் அடிடா, செங்கல்ல 1.5 லோடு கிடக்கு, மணல்ல 1.5 லோடு கிடக்கு, இந்த கிடக்கிறத விட்டுருங்க. ஜன்னல் மட்டும் வந்துருச்சு. வந்த உடனே அப்பதான் கொத்தனார் போய் வீட்டுக்காரர பாப்பாரு. ஜன்னல் மட்டும் வந்த உடனே எப்படின்னு கேளுங்க, இது மாதிரி நான்லாம் அவஸ்தப்பட்டவன், நீங்களும் அவஸ்தப்பட்ட ஆளுங்க தான். அப்ப போய் கேட்பாரு, என்ன ஒண்ணு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிய, யார்கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட, யா நான் அப்பவே சொன்னேன் ஓட்டு வீடு போதும் எனக்கு அப்படின்னு. அப்பதான் கொத்தனார் யோசனை சொல்லுவாரு, ஆச்சாரி கூலி உத்தரம் ரீப்பா ஓடு பரப்பு ஓடு மூளை ஓடு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டு போடுறது பேசாம விட்டு போட்டுட்டு போயிடலாமே
கூட எவ்வளவு வரும் அப்படி சொன்னே ஏற்கனவே தான் கொத்தனார் கூட செங்கல் மணல் எல்லாம் சொல்லியிருக்காருல போய் சொல்லுவாரு 25000 ரூபாய் தான் கூட வரும் பேசாம மூடிடு அதுல ஒரு 25000 ரூபாய் கடன் அப்ப பாருங்க 25000 ரூபாய் கடனை ஏத்தி விடுறது யாரு கொத்தனார் மூடியாச்சு பூசல ஜன்னல் வைக்கல 25000 ரூபாய் கடனை கட்டினா தானே திருப்பி நான் கட்ட முடியும் அது முடிய எந்த கொத்தனாரும் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர முடியாது உடனே அவர் செவரெல்லாம் காயட்டு நீ தண்ணி ஊத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க சத்தியமா அது நடக்கிறதியா நானே சொல்லியிருக்கேன் என்கிட்ட 10 கொத்தனார் வேலை பாக்குறாரு நானே சொல்லியிருக்கேன் வீடு காயட்டு தண்ணி ஊத்து இவருக்கு அங்க வேலை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாரு 10 நாளைக்கு தண்ணி ஊத்துனவனே உன் கட்டணம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா இன்னும் 10 நாளைக்கு என்ன இன்னும் 10 நாள் அவன்கிட்ட வேலை இருக்கான் இன்னும் 10 நாள் தண்ணி ஊத்து இது புரியாம சைக்கிள்ல அடிச்சுக்கிட்டு வந்து ஊத்திக்கிட்டே கிடப்பான் கொத்தனார் பேச்ச கேட்கிற வீட்டுக்காரன் கடனா போயிருவான் கீழே இவன் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருப்பான் கீழே சிமெண்ட் ஏன்னா ஓட்டு கூட கட்டுறேன் சிமெண்ட் போட்டு தானே படுக்க நினைப்பேன் அப்ப கொத்தனார் ராயி விடுவார் ஓ எதுக்கு வீடு கட்டி அவன் டைல்ஸ் போட்டிருக்கியா நீ டைல்ஸ் இவ்வளவு தூரம் ஒட்டு போட்ட நீ டைல்ஸ் போட்டா தானே அந்த வீட்டுக்கு அழகு எப்படி ராவி விடுறோம்னு பாருங்க டைல் மணல் மணல் தான் கிடக்குல நீ சலிச்சு போட்டு வை ஆகா சலிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரன் படுற பாடு அந்த வீட்டுக்கு சலிக்கிறதுக்கு 20 சட்டி தான் தேவைப்படும் 50 சட்டி சளி ஏன்னா இவர் அடுத்த ஊருக்கு வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டுக்காரன் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கணும் சலிச்சுக்கிட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதுல யார் தெரியுமா கொத்தனாரு இப்ப வந்துட்டு போனாரே நாரதர் அவர் தான் கொத்தனாரு வீடு கட்டுற ஆளுங்க யார் தெரியுமா நீங்க தான் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நிடுமரம் பசுமரம் படுத்து விட்டா நிடுமரம் கோயில் பூசாரி மாற்றுறது ஏற்கனவே கொத்தனார் மாற்றினாரு இப்ப கோயில் பூசாரி மாற்றாரு ஒரு புரிஞ்ச முண்டாட்டிக்கு 3 பொம்பளை புள்ள அடுத்து ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு சொல்லி சில அம்மாகாரிகள் தான் மகன்கிட்ட ராவி விட்டு மையனுடைய வாழ்க்கையே கஷ்டப்பட வைக்கக்கூடியது பெத்த தாய் தான் இது முடிய பெத்த தாயை பத்தி எத்தனையோ பாட்டு எழுதி பாடிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே எவனு பெத்த தகப்பனை பத்தி ஒரு பாட்டு பாடி இருக்கானா சொல்ல சொல்லுங்க பெத்த தகப்பனை பத்தி எவனாச்சும் பாட்டு எழுதி இருக்காங்களா ஏண்டா வேதம் இல்லாம எப்படி நிலம் விளையும் அறிவு வேணாமா தாயை பத்தி பொண்ண உடனே ஒரு சில வெறுப்பிய அழுகுறாங்க அம்மா ஐயோ அம்மா யாரு இன்சிலடா போடுற யாரு நீ இன்சில போடுற அப்பே எவ்வளவு கஷ்டப்படுற ஆத்தா சுமக்குறா 10 மாசம் முடிய சுமந்து குழந்தைய பெத்துறா ஆனா கஷ்டப்பட்டு வளர்க்கறது யார் தெரியுமா தகப்பே அப்பனை பத்தி எவனாச்சும் பாட்டு எழுதியிருக்கானா அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடி அப்பா கைய பிடிச்சு நடந்தாக உண்மை பெத்து போட்ட பிற்பாடு சம்பாரிச்சு போடுறது யாரு தெரியுமா தகப்பத்தான் தன்னுடைய உடலை வருத்தி வரப்பு வெட்டி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த கொண்டு வந்து அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு வருஷம் தான் தாய் சுமந்தாள்
ஆனால் 20 வருஷம் தகப்பன் சுமக்கிறான். எவனாச்சும் எழுதியிருக்கான பாட்டு? எழுதலையே. ஏண்டா விதைய பத்தி எழுதல, நிலத்தை பத்தி மட்டும் ஏண்டா எழுதிக்கிட்டு இருக்கியா? கேட்க வேண்டிய கேள்வி தகப்பன. அப்ப தாய மட்டும் தூக்கி தலையில வச்சுக்கிறான், தகப்பன வாலியா தொங்க விட்டுருவீங்களா? ஒருத்தன் அப்படியே தேமி தேமி அழுகிறான். அவனுக்கு என்னடா தாயி சொல்லு, ரெண்டு பேர்த்துக்குமே காமம், அந்த காமத்தை ரெண்டு பேரும் அணிவிக்கணும். அந்த காமத்தை அணிவிச்சா சுக்கிலம் சுரோனிதம். கெற்ப பைய ஆண்டவே ஆம்பளை கிட்ட கொடுத்துருந்தா அவன் சுமந்திருப்பான், பொம்பளை கிட்ட தானே கொடுத்தான், அவன் சுமக்கணும். அவ சுமந்தாத்தான் தாயி. ஆனா விதை யாரு? எனக்கு ரொம்ப கடுப்பு மச்சு வந்துகிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மூணு பொம்பளை பிள்ளை, அம்மா தான் கெடுக்கிறது பிள்ளைகள. எப்படி மச்சா இது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் சொல்லுங்க. மூணு பொம்பளை பிள்ளை பிறந்த பிற்பாடு மயங்காரன் நினைக்கிறேன், அம்மா மூணுமே பொம்பளை பிள்ளையா போச்சுமா, என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும். அம்மா அப்படியே நிக்கிறா, என்னம்மா மௌனமா நிக்கிறா சொல்லுமா, என் முண்டாட்டிக்கு நான் ஆட்சிபத்தில் நடக்கிற பிரச்சனை, என் முண்டாட்டிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அப்பதான் தாய் ராவி விடுறா, இல்லடா தம்பி நீ வந்து நினைக்கிறா பொம்பளை பிள்ளை வந்துருச்சுன்னு, உன் பேரை சொல்றதுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்டா. எங்க ராவி விடுறான்னு பாரு, பெத்த தாய் ஆண் வாரிசு வேணும்டா, இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேணாம்டா. கஷ்டப்படுறவன் யார் தெரியுமா? மகன்தான் கஷ்டப்படுவேன். எத்தனை பேர் ஆவி விட்டுட்டோம். அப்ப சொல்ற, அம்மா நான் என்ன பண்றது, சோசியல்கிட்ட போவோம் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு, சோசியல்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்தாச்சு. அவன் சொல்றேன், எட்டுல கேது இருக்கு, நாலாம் இடத்துல அஞ்சு, நாலாம் இடத்துல சனியே இருக்கான், எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கான், சூரிய சந்திர பார்வை இருக்குது, உனக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு கூவாத சேவல் ரெண்டு தேவைப்படும். ஏன் தெரியுமா? கூவுன சேவல் கடிச்சா கறி கறி கட்டியா இருக்குமா, சோழிய மென்னு திக்கணும்ல. கூவாத சேவல் ரெண்டு, என்ன குழம்பு வச்சா மெதுவா இருக்கணும்ல, அதுக்கு கூவாத சேவல் ரெண்டு. பச்சை அரிசி 2 கிலோ, புழுங்கரிசி வேக லேட் ஆகும்ல, பச்சை அரிசி ஒரே பொதியோட போட்டா சோழியை சொல்றியா, அடுத்து உனக்கு ஆம்பளை போடுதாண்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த பயிரோட தாய்காரிக்கு ஒரே சந்தோஷம், நாலாவது நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளைதாண்டா. ஆமா, மாசம் மறந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு, சேர்த்தா நாலாவதும் பொம்பளை பிள்ளை. முடிஞ்சிச்சு, சோழியன் சொன்னது பொய்யா போச்சா? கடைசியில நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன், என் முண்டாட்டிய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண போறேன். தாய் இப்படியே நிக்கிறா, ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு மரம் வச்சிருப்பாங்க, அரச மரம், அதுல இப்படியே நிக்கிறா அழுதுகிட்ட. அம்மா அவன் கட்டுன புண்டாட்டி பாசத்தை விடுவானா இல்ல தாய் பாசத்தை விடுவானா, ரெண்டுக்கும் இடையில நின்றுட்டு ஒரு ஆம்பளை முழிச்சுக்கிட்டு நிப்பான். தாய் சொல்லு, என்னம்மா நாலுமே பொம்பளை பிள்ளையா போச்சுமா, இப்பனாச்சும் என் புண்டாட்டிய குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லுமா? இல்லடா தம்பி, அங்க சொல்றா பாரு, அங்கதான் இக்கு வைக்கிறா, நான் செத்த பிற்பாடு என் பேரை பாடக்கம்பு குடிச்சா தாண்டா எனக்கு நல்லது. இவன் என்னமோ செத்து போய் முழிச்சு பார்க்கணே பாடையில உட்காந்துக்கிட்டு, என் பேர முடிச்சிருக்கான, என்னடா உலகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப சொல்றான், ஏய் தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வருவோம்டா, எப்படி ராவி விடுறான்னு பாரு. பெத்த தாய், பெத்த தாயை பத்தி பாட்டு எழுதுறாங்க, நிறைய குடும்பத்தை கெடுக்கிறது பெத்த தாய் தாயா, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப சொல்றா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அவங்க சாமி கருப்பசாமி, இவ போய் சொல்லிட்டா கருப்பசாமி பூசாரிக்கிட்ட, நாலுமே பொம்பளை பிள்ளையா போச்சு, அஞ்சாவது ஆம்பளை பிள்ளையா பிறகுண்டு தாயா, நாளை கழிச்சு உன்ட்ட பார்க்க வர்றோம், நாளை கழிச்சு எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு, கொடுக்குறேன் பாரு கருப்பசாமி பூசாரி. என்னையா சொல்லுங்க சாமி, ஏற்கனவே உனக்கு 4 பொம்பளை பிள்ளையாடா, அதைத்தான் அவங்க அம்மா தான் சொல்லிட்டாளே, எனக்கு ஒரு கரும்பு ஒண்ணு விட்டுரு. கரும்புனா என்ன தெரியுமா? வெள்ளாட்டுக்கிட விட சொல்றாயா, வெள்ளாட்டுக்கிட எனக்கு ஒரு கரும்பு ஒண்ணு விட்டுரு. அடுத்து உனக்கு ஆம்பளை புள்ள தாண்டா, பூசாரி பேச்ச கேட்டாச்சு, அடுத்தும் பொம்பளை புள்ளதான்,
முடிஞ்சா வாழ்க்கை. ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் அந்த மன வருத்தம் தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க தலைவாணி பெருசா வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம், பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க தலைவாணி கூட இல்லாம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அறுபடைய முடிக்கு முன்னே விதைக்கலாகுமா, எங்கே அந்த தேவகானத்திற்கு சொந்தக்காரர் பார்க்க வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும். எங்கள் உரையாடலிலே உரை போட்டு பேச வேண்டும். நீங்க உரை போட்டிருக்கீங்களா? போடா, உன் பேச்ச கேட்டு நானும் டவுசர் போடாம தெரியுது. எங்க நல்ல மியூசிக் பார்ட்டி, நீங்க போயிட்டு வாங்க. நல்ல யாருமே பேசாத ஒரு பேச்சு, யாருமே கேட்காத ஒரு கேள்வி. வருகின்றவர் காவலாளியா அல்லது காவலிலே வாளியா அல்லது காவாலியா? எந்த நாரதனுமே இது மாதிரி நீ பேசினது இல்லை. வாலி, ராமாயணத்திலே இருக்கின்ற வாலி, அவனுக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்துச்சு. அந்த வாலியிடம் எவனுமே எதுக்குன்னு சண்டை போட மாட்டான். ஏன், எவன் வாலிக்கு முன்னால் நிற்கின்றானோ அவனுடைய பாதி பலம் வாளிக்கு வந்துருமா, அவனுடைய பாதி பலம் வாளிக்கு வந்துருமா. அதனால எவனுமே வாளிக்கு முன்னால நின்று அவனோட சண்டை போட மாட்டாங்களாம். அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த வாளி. ராமாயணத்தில் யாரு கதாநாயகன்? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. ராம அவதாரம், மகாவிஷ்ணு தான் ராமனா பிறக்கிறாரு, அவதாரம் எடுக்கிறார். அதுல பாருங்களேன், ராமன் தான் கதாநாயகன். ஏன் கதாநாயகனால ஒருத்தனை எதுக்குன்னு கொல்ல முடியாதா? கொல்லாமே. அதுல பாருங்களேன், அன்றைக்கு ராமன் கூட வாணியை கொல்ல போகும்பொழுது எல்லாரும் பண்ணது மாதிரி பண்ண ராமே, ராமன் தான் நீ மகாவிஷ்ணு தானே, ஏன் வாளிக்கு முன்னால நீ போய் நின்னு நீ சண்டை போட்டான்னா போ. ஏய் கிச்சிரி, இந்தையா யோ என்ன பண்றாரு? எல்லாருமே வாளிக்கிட்ட எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி. ஒரு மயிறு முடியல உன்னையால, நான் என்ன பேச வந்து நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து உட்கார்ந்துருக்கேன். ராமன் போய் எல்லாருமே பண்றது மாதிரி மறைஞ்சு நின்று பானத்தை தொடுத்தார். யாரு? ராமன். அப்போ எல்லா பானமும் போய் குத்திக்கிட்டு கிடக்கு. கடைசியில ராமன் என்ன, என்னடா வாலிய கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியா ராம பானத்தை விடுகிறார். ராம பானத்தை கடைசி பானம், ராம பானம் வருகிறது, இடுக்கி இடுக்கி பிடிச்சுக்கிட்டான் வாலியாக்கப்பட்டவன். என்னடா அது ராம பானம், இது ராமன் கையில தானே இருக்கு, வேற யாரு கையிலுமே இந்த பானம் இருக்காதே அப்படின்ட்டு, யாரடா என்னை ஒளிந்திருந்து ராமபானத்தை விட்டது, வெளியில வாடா அப்படின்னு சொல்ல வாளி கேட்கிறான். அப்பதான் ராமர் அங்க ஒளிஞ்சிருந்தவர் வெளியில வர்றார். வாளி, நான் தானடா ராமன் வந்திருக்கேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு. என்ன ராமா, எல்லாரும் பண்ணது மாதிரி நீனும் பண்ணலாமா? இந்த ராமாயணத்துடைய கரு நீதானடா ராமா,
நீதானடா கதாநாயகன், நீ வந்து மத்தவன் மாதிரி நீ ஒளிஞ்சு நின்னு நீ ஒரு பாடத்தை போறியன்னா உன்னை ஆட்டம் கோல எவனுமே இல்லடா. அப்போ ராமாயணத்துடைய கதாநாயகன் நீ இல்லடா, நான் தாண்டா அப்படின்னு வாடி கூறினான். நீ விட்ட ராமபாணம் என்னைய கொல்லலடா ராமா, ஆனா நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா உன்னுடைய ராம பாணம் தோக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சிலே குத்தி கொண்டு இறந்தான். அப்பொழுது கூட கேட்கிறான், ராமா நீ எதுக்காகையா நீ என்ன ஒளிஞ்சுன்னு தாக்குன, உன்னைய கொள்ளத்தாண்டா வந்தேன் வாடி அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லியிருந்தா உன் காலில் விழுந்து நான் செத்துருப்பேன்டா ராமா. நான் யாரா? நான் ஒரு வானர கூட்டம். என் முகம் குரங்கு முகம், மனித உடல். நீ ஒரு வார்த்தை மட்டும், நான் உன்னை கொள்ளத்தாண்டா வந்தேன் வாடி அப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் காலில் விழுந்து என் உயிரை விட்டுருப்பிறடா. மற்றவங்க மாதிரியே நீனு என்னை ஒளிஞ்சிருன்னு என்னை தாக்கினியே. இப்ப அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர் ராமர் மறைஞ்சிருந்து தாக்கினார். ஆனால் மகாவிஷ்ணு மறுபெயர் என்ன தெரியுமா? ஜெயம் என்றால் வெற்றி, மாதவன் என்றால் ராமன். அவர் தாக்கினாரு ஒளிஞ்சிருன்னு. நான் வராதுக்கு முன்னாடி நீங்க மறைவாருன்னு நீங்க என்னைய பேசிருக்கிய, வாங்க பேசு. பொதுவா பப்புன்னு புராணம் பேசுறது இல்ல, ஏன்னா புராணம் பேசுறது இரண்டு ஆட்கள் இருக்க, வள்ளி இருக்காங்க, ராஜபாட் இருக்காரு. அதனால பெருமாள் பெருமாள் முக்கியமா எந்த பப்புன்னு புராணம் பேசுறது இல்ல. ஆனா அதுக்கு வெள்ளச்சாமி மட்டும் விதி விலக்கு, ஏன்னா புராணத்தை ரொம்ப முறையா ரொம்ப பழுப்பு படிச்சார். கண்டிப்பா வெள்ளச்சாமி இந்த மாற்று இத்தனையோ மேடை இல்ல, இத்தனையோ நாரதர் ராஜபாட ஓடி விட்டுருக்கீங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்களை சந்திச்சது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இருக்கிற வாய்ப்பு இல்லை சொல்றேன். ஆனா ஒருவேளை நான் கேட்டு உங்களுக்கு தெரியாம போச்சு வச்சுக்குவேன், இது வரைக்கும் வெள்ளச்சாமி பெரிய ஆளுன்னு வாங்கி வச்ச பேர்லாம் காத்துல பறந்துட்டு போயிடும். அதனால யோசிக்க வேண்டியது நாள் இல்லை. நீ தான் அது எதுக்கு எதுக்கு முகம் நம்பி பேர்த்து கொடுத்தேன். அந்த புராணத்தை நான் தெரிந்து எனக்கு ஞாபகம் வருவேன். இப்போதைக்கு நீங்க ஒரு ஆள் இல்ல, ரெண்டு குணம் இருக்கு உங்கள்ட்ட. ஒண்ணு சாந்தமா பேசுற மாதிரி பேசுறீங்க, ஆனா நெஞ்சுக்குள்ள வஞ்சம். உங்களை ஒருத்தர் நினைக்க முடியாது. இப்போதைக்கு அது ஹனிடே என்று சொல்லக்கூடிய பகவான் என்னுள் இருக்கிறான். உங்களுக்குள்ள போயிட்டார். அது ஒருத்தர் கூட ஒரு ஆள், ரெண்டு பேரும் போயிருக்காங்க உள்ள அப்படின்ற பொழுது கண்டிப்பாக நான் இந்த நேரம் வர்ற நேரம் மட்டும் உங்களுக்கு உள்ள போயிருக்காருன்னா. எத்தனையோ தெய்வத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹனிடே என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்படியா? ஆமா. அவசர அவருக்கு அபிஷேகம்னா 140 ரூபா காலையில வெல்லணும். ஒருவேளை நேரம் ஆகி போச்சு அந்த டைம் வந்துருச்சுன்னா அவருக்கு தச்சன 115 தான். அப்ப முறைப்படி நீ 115க்கு அவர் அர்ச்சனை பண்ணல. இல்ல இன்னைக்கு நீ ஒத்த நீ 115க்கு அர்ச்சனை பண்ணல, 140க்கு அர்ச்சனை பண்ணல, ஓசியில் இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிருக்கீங்க. அப்படி பொழுது ரெண்டு அறிவாளிக்கு அகப்படும் எல்லாருமே உதவி செய்வார்கள். அதை ஓசி என்று சொல்லாதீர்கள். இது நமக்கு தேவையில்லை. இப்ப எது தேவையோ அதை மாதிரி பேசுவோம். நீ பேசுறது தேவைப்படுத்துறீங்க, நல்ல ஒரு விஷயம், அதை நான் ஏத்துக்கிறேன். பேசுறோம், ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கேன், காவல் வரக்கூடிய காவலில் காவலாளியா காவலில் வாளியா இல்ல காவலியா, யாரும் உடச்சு பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வெள்ளச்சாமி உடச்சு பேசுறீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எதை பேசணுமோ அதை தான் நீ பேசணும். ஓ சௌரியத்தை நீ கதையை மாத்தினா அதுக்கு நான் ஆளு கிடையாது. என்ன வாளிய பத்தி என்ன பேசுற? வாலினா வாலிய மறந்து ராமர் கொண்டாராமா? ராமன்னா ஜெயமாதன், ஜெயமாதன் மறந்து அடிச்சார். இந்த சாரம் பேசுறீங்களா? பேசி பார்ப்போம். பாலி என்று சொல்லக்கூடியவன் நீ சொன்ன மாதிரி ராமாயணத்துல அவன் முன்னாடி யாரும் நின்னாலும் வீரத்தில் பாதி பாலிக்கு வந்துடும். சரி, கதையை பேசுற முன்னாடி அது ஏன் ஒரு தடவை பார்த்தோம்னா, கிருஷ்ணராஜன் சொல்லக்கூடிய வானர படை தளபதி பெரிய குரங்கு என்ன பண்றாவே, காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போன இடத்துல ரொம்ப தாகம் எடுக்குது, சுத்தி முத்தி பாக்குற ஒரு பாலு கிணறு, கிணத்துல எட்டி பார்த்தா தண்ணி. இப்ப நம்ம கிணத்துல எட்டி தண்ணி இருக்கு, எட்டி பாக்குறோம் என்ன தெரியும், கிணத்துக்குள்ள தண்ணியா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. எவ்வளவு உங்களுக்கு ஒளிச்சு வச்சு கொடுத்தாங்க? ரெண்டு இல்ல, நீங்க எந்த தண்ணியை சொல்றீங்க? கிணத்து தண்ணி குடிநீர்.
Yes. Karena mana mulai eti bagra. But kenapa tanir de eti pada enna tariyo? Tanuriya bimbam. Muka korang tu gigi hari ini na. Mulai eti bata tanuriya bimbam na nayim re. Anja hari pada hari ini korang lada. Inda hari ini tu korang gigi. Inda korang tu mai sense le. Kenapa tu korang? Tapi betul beri tenjana. Cuma abdi guru guru cuti beri diri. Kenapa tu korang? Kata gila. Fixer asin tu lopori me. Belak jami na unni aja pesre. Apun soli tu pesre. Mula yang nak jual barang, kata hilal. Kristus ada nak jual barang. Kata hilal, mandi puri anak anak tu. Ama, ame bayar anak korang kereta korang. Yang nak wasta sari hilal. Ni inda pakawa. Yang macam mana mula? Orang ini niu pernah pesan ni. Apa pesre? Yo, badai orang marah marah ini kita pergi. Hilal, ni anjuran. Hilal, ni. Ini. Yaitu kini perihal swasta dekat dia. Ia, yana kondu basta sari la mantan ni ni titi titi kaya. Enggak lah, cula lah, kata hilal. Yaitu bagra, pernah yaitu bagra bimbang dari itu. Ama dari itu. Ama yang apa, ama baru bimbang dari itu. Ama. Apa yang apa, na hari itu korang gigi, kena itu korang gigi. Hari yang aku kondu macam swasta tanah tinggi itu korang gigi. Yeah. Anjir kisah asin itu cula kodi. Yeah malah. Alah alah, ni ingat tu bangre. Mena. Ni ingat tu bangre. Mena angre. Ceri pes. Apa? Yaitu bagra? Bimbang dengan orang ini, mana lagi ramai? Nama kami orang korang gula lagi. Awan orang canda korang ini gula kujur. Hari buat korang gula. Bayar saya itu lah putih malingnya bocor. Kena tu korang gula. Irsanah saya. Ulla saya kudi kira, kudi tu orang ini. Pernah kami dia. Yang aku muni berpuluh sama. Abi pernah kami dia lagi. Beli lebar ya? Beli lebar bandar mana? Indra kudi kita al pernah bandar? Bali. Indra nak dengar ke pelal? Tanah ke pernah mudah pelai? Tu ke ujung bagi na? Amal pelal, santoso pernah? Tangan kalit terputus na? Kastu pun manin ramal itu ki? Amin kalit? Pota, pota, mana nurra? Baru mudah na? Badi, umna adi, eva mandalu, amin biarat til, padat til, padi, muna ke bandar? Apa yar mudah bawa? Abu apa indra indra mudah bawa? Apa indra yang pelai mudah bawa? Ada nama suriya bawa? Suriya kudi dal pernah na? Sukri me? Apa badi sukri mana? Anu tumbi? Boleh tahu pelai? Ini mana bercita kau ni kira na? Badi, badi, kau sukri mana kau reb, badan na. Anak kedek kau memang boleh apa? Anak biar terpapar di mana kau terjadi, apa yang kau kurang dalam biar mula mula air na, apa awak na yar zikum dia. Ini kadar. Ipa, badi ya ramar marang itu kurnar. Apa ni nih soliye? Seri, ramar marang itu kurnar. Yang kurnari, ini badi sana na. Ramar, ni matu hulu urwa soliye na. Ramar na percaya tu, wah kan na potong mana? Apa ni nih badi sana na? Yang ta, ramat. Inna kata soliye? Modal ni modal aku lindung modal lah. Ni yang orang tampil berdiri di, orang tampil berdiri ni jatuh diri ke? Tapi ni orang buruk buat soliye. Soalnya mana ni na? Orang tampil berdiri ni orang diri ke? Yen ni apa yang berdiri ni? Bali ya? Yen ni mati ni berdiri ni na? Na tampil berdiri alam thaya akhir ni tau. Na kata beri ni yang? Kata beri ni yang? Wiratya. Bali. Na yang? Ramal. Ama ama. Nana, kena ini salam sah. Wah, tumbi pun, unnu pun, tumbi ke orang berasa. Ini nanti, Maya ini rasul ni, terus dia pernah, ia ulah boleh ini, pernah ini, soli ni pernah, sukiri ini. Tumbi, na ulah boleh kultur pergi, niingge iripan. Iman cari indra, ulah pernah ini, giru betul, naoi beli orang. Ulah ini ratta orang tu, ratta hari orang tu. Apa dah makan, agama mana, nama guna tempat. Ini beli le, untuk, nama ini guna le, mana nanti, beriye kalut juga ada cuci. Apa dah bali ini, negara, apa nama la, kulla teh ini. Para yang kalau tu ki arah cuci dia, apri ni, untuk korang tu, kondo na arive illah mana, tam, bali, tambi mana kau pernah? Kadai illah. Kadai illah. Ya tambi ni berada di mana? Ada muda ni ni jatuh cerita. Jadi, sorry beri umur le. Unne unne mana jodoh? Ia. Nam thaya agar. Unne hari apa soalnya? Tiada mana masalah. Unne itu mana masalah? Ni, bela tambi masalah. Ni cara pelsi putu. Nah, cara pelajaran ini, ini kanan mana ini juga. Wali tumbi berada di dalam. Ama. Wali pun ada di tari. Sukri pun ada di urmai. Ipa, ipa sukri berada di dalam. Ya, na wacirne. Oh, sebabnya na wacirne. Tumbi pun ada dia. Na wacir. Bagi ni wali yang utar dia. Na jodoh. Na ni wali. Na utar dia. Tumbi pun ada wacir ke la? Wacirne. Anak, kama beri pergi ke beli. Pasat lah. Jenna uru bela kau. Ya, aman kau cik teriada, beli apa dia? Ipa, beli yang lama bagus. Ipa, ada, nanda, ada kerana. Pasal tu lo, cipta itu ni, nama yang lama. Aman bukan sale pada beli. Mau beli? Seri. Apa yang nak kerana mungkin? Apa badi agak betul mana? Ramal mana cula? Ni orang tu lah. Ni sehidup tawar. Pani yang ni cula?
தப்பு அப்படினே இப்ப மறந்திருந்து கொண்டு தப்புன்னு நீ சொல்றியே நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன் வாளி தப்பு பண்ணிட்டான் அவன பொண்ணே ஆகணும் இப்ப ராமன் மறந்தது கொள்ளலினா வாளி யார் கொண்டிருக்க முடியும் சிவன் கொண்டிருக்க முடியுமா முடியாது விநாயகர் முடியாது முருகன் ஐயப்பன் யாருமே கொள்ள முடியாதுல அப்ப ராமன் மறந்தது கொண்டாரா தெய்வமா பண்ணாவே தப்பு ராமர் தெய்வமா மனித பிறவி அப்ப தவறு செய்வது மனித இயல்பு அதுக்காக தான் ராமர் தான் செய்த தவறுக்காக பிராயச்சித்து தருகிறார் ஏன் அந்த கதை சொல்ல மாட்டீங்களா கேட்டு குரங்கு அறிவு இருந்திருந்தா வாளியாகப்பட்டவன் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார் அப்பதான் ராமர் குடுக்குற வாளிக்கு வரோம் என்ன வரோம் வாளி எப்படி இந்த பிறவிலே ஓ சாவுக்கு நான் காரணம் அமைஞ்சனோ அதே மாதிரி அடுத்த பிறப்பிலே ஏ சாவுக்கு நீ காரணமா இருப்ப ராமர் கொடுத்த வரத்தின் காரணமாக தான் அடுத்த பிறவிலே வாளி ராமர் அவதாரமான கிருஷ்ணனை கொன்ன மறுக்க முடியுமா இதுல ராமர் தப்பு சொல்ல முடியுமா தோத்தது இங்க ஜெயமாதவ இல்ல வாளி தான் இல்லையா வெள்ளச்சாமி நானே தோத்துட்டேன் அண்ணா मर्यादी அண்ணா அவளோ பேச்சு ஜெயமாதவன் பேசுகின்ற பேச்சு நீங்க படிச்சிருக்கீங்க நான் அது இல்லேன்னு மறக்க மாட்டேன் ஒரு புத்தகத்தை படித்து அதை வெளியிலே சொல்லும் பொழுது அத நான் இல்லேன்னு சொன்னே அப்படினா நான் பவாலாதான் தொங்கணும் இப்ப ஒத்துக்கிட இல்ல நான் ஒத்துக்கிட்டேன் அண்ணா இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா என்ன அது மட்டும் எனக்கு நறுக்குன்னு குத்துது என்ன நான் அப்படி சொல்லவே இல்ல கேட்டு குறன்னு சொல்லுங்க யா கிழட்டு குரங்கு என்று சொன்னது வாளியுடைய அப்பா இருந்தார்ல ஓ வாய பொத்திக்கிட்டு தள்ளி இல்லையா ஜெயமாதவே சிறு வயசாம் வெள்ளச்சாமிக்கு வயசாகி போயிட்டாராம் மாதவன் அவர்களே இப்பவும் சொல்றேன் நான் மாதவன் அவர்களே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இது முடிய வெள்ளச்சாமிய 28 வருஷமா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என் மசர் தான் குறைஞ்சிருக்கு என்னுடைய சுறுசுறுப்பும் உடலும் குறையவே இன்னைக்கு சுறுசுறுப்பு அதிகமா இருக்கு நான் உள்ள ரெண்டு பேர் போயிருக்காங்க நாடகத்துக்கு வந்து நான் பெட்டியை தூக்கிட்டு வரும்போது சொன்னாங்க என்ன வெள்ளச்சாமி உன்னை அப்ப பார்த்தது மாதிரியே இப்போ இருக்கியே அதுக்கு என்ன தெரியுமா காரணம் நான் காசுக்கு வாங்கி கறி சாப்பிடுறது கிடையாது கண்ணி வச்ச கறியைத்தான் சாப்பிடுறது காசுக்கு வாங்கி கறி சாப்பிட மாட்டேன் கண்ணி வச்சு புடிச்சு நான் கொன்னுதான் சாப்பிடுவேன் கிட்டி வச்சு கிட்டியே எனக்கு கொன்னு கொடுக்கும் அதத்தான் உரிச்சு சாப்பிட்டு வாட்டி சாப்பிட்டு பழக்கம் எனக்கு இந்த பிராய்லர் கோழியே பிடிக்காது அதனாலதான் இன்னைக்கு வெள்ளச்சாமி உடல் அமைப்பு அப்படியே இருந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்னீங்க கிளட்டு குரங்க பிரச்சனை வந்து உனக்கு நான் கேட்ட குரங்கு வந்ததுனாலயா இல்லையா கதையில இருக்குப்பா அப்படி நான் சொல்றேன் கதையில இருக்கிறது சரி நீ என்ன சுட்டி காட்டுறது ஏன் தெரியுமா ஒரு பெரிய பனைமரம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த பனைமரத்துல வயசான ஒரு பட்ட மட்டை கவட்டிய பொழுதுகிட்டு தொங்கு பாத்திருக்கீங்களா இது கெட்ட வார்த்தை கிடையாது இப்படியே தொங்கும் பனைமட்டை கவட்டிய பொழுதுகிட்டு தான் தொங்கும் பாத்திருக்கீங்களா காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது குருத்து சொல்லுது இந்த குருத்து நான் உங்களை சொல்லல கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் குருத்து சொல்லுது உனக்கு தான் வயசாயிருச்சு இல்ல ஏன் டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறியா என் காதை அடைக்குதே அப்படின்னு குரு என்ன குருத்தா அவங்க அப்படி வந்துகிட்டு இருக்காங்களா மேல இப்படி வந்துகிட்டு இருக்காங்களா அல்ல அவங்க சொல்றாங்க ஏன் டொப்பு டப்புன்னு அடிக்கிற நீ கீழே விழுந்து செத்தான் அப்படின்னு சொல்லுது அப்ப இடையில உள்ள பச்சை மட்டை இருக்குல்ல அரை வயசானது ஏ குருத்தே நீ மண்டக்கணம் எல்லாம் பேசாத பேசாம இரு அப்படின்னு என்ன பேசாம இருக்குன்னு அடிக்கிறது பாரு என் காதை கிழிக்குது இந்த சத்தத்தினால என்னால வளர்ந்து வர முடியல குருத்து சொல்லுது அந்த பட்டை மட்டை என்ன தெரியுமா பண்ணுச்சு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே நறுக்கிட்டாங்க காலிய நறுக்கிட்டு இந்த பட்டை மட்டைய கொண்டு போய்
ஒருத்தன் வீடு ஒழுகுதுன்னு வீட்ல சொரிகிட்டான். அவன் வீட்டை இந்த பட்டை மட்டை காப்பாத்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும், பட்டை மட்டை காப்பாத்துச்சு. என்ன பண்ண ஒருத்தன் ஓலை மட்டை பின்னுவேன் பாரு, ஓலை ஓலை மட்டை பின்னுவேன்ல, இந்த கப்பு மாதிரி ஓலை பொட்டி பின்னுவேன்ல. அவன் ஏறினா வேகமா குருத்தை பார்த்தேன், அடியோட வெட்டினான் குருத்தை. அடியோட வெட்டி போட்டு வந்து ஓலை பொட்டியா பண்ணிவிட்டான். அப்பத்தான் பட்டை மட்டை அந்த பச்சை மட்டை இடையில வந்து சொன்னிச்சான், வெள்ளச்சாமிய பார்த்து நீ பட்டை மட்டைன்னு திட்டின, ஓன் நிலைமைய பாரு, அடியோட வெட்டி உன்னைய ஓலை போட்டி செஞ்சுட்டாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஜெயமாதனுக்கு அது ஒரு பயன்பாடு தான். அது இல்லைங்க, இன்னைக்கு நான் அந்த கதையை ஏன் தெரியுமா சொல்றேன், ஜெயமாதனுடன் நான் அதிகமா பேச மாட்டேன். ஏன் தெரியுமா, உங்கள்ட்ட உண்மையை நான் சொல்லி ஆகணும். மேடையில் ஜெயமாதவன் சின்ன பிள்ளை, ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்காப்ல, அப்போ இவர் நாலாவதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காப்ல, இவங்க அப்பா எனக்கு மாமா. அவர் சொல்றாரு, அவர் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு புதுக்கோட்டையிலேருந்து வெள்ளச்சாமி அப்பா அப்படின் போடுவோம்னு. அப்போ நான் போய் கேட்குறேன், நாடகமெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பித்த உடனே கொட்டாக்குள்ள தண்ணி வரலை, தண்ணி ஒரு குடம் கொண்டுக்கிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொன்னேன். தண்ணியை கொண்டு வந்து சொல்லிட்டு, மாமா எனக்கு யார் நாரதர்னே, நாரதன் சொன்னோடனே என் மயந்தான் மாப்பிள்ள அப்படின்னாரு. யார் உங்க மையம், எங்கே அந்த பையனை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த அத்தான் உட்காந்துருக்கான்னு சொன்னோடனே, இவங்க என்ன பண்ண கீர்த்து கொட்டாக சின்ன பிள்ளை இப்படியே உட்காந்துருக்காப்புல, சத்தியமான சொல்றது உண்மை. அப்போ பார்த்த உடனே நான் சொன்னேன், இனியா இந்த பையனெல்லாம் எனக்கு நீங்கள் நாரதர் போட்டு இது மாதிரி பண்ணலாமா, என்னுடைய அனுபவம் என்ன, இந்த பையனை நாரதர் போட்டால் நான் எப்படியா பேசுறது, என்னையா பண்ணுறது அப்படின்னு. இல்லை மாப்பிள, அதெல்லாம் பையன் படிச்சிருக்காப்புல, நல்லா பேசுவாப்புல அப்படின்னு சொன்னோடனே, சரி பேசுனா சரி அப்படின்னு நான் போய் உட்காந்து பவுடர் அப்போல்லாம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அப்போது உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க அப்பா மாமா வந்தார், இவர் பவுடர் போடணும். இப்போ மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டார், மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டு மாமா வந்து சொன்னார், இவங்க அப்பா மாப்பிள என் மயனுக்கு நீங்கள் தான் பொட்டு தொட்டு வைக்கணும்னார். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன், அப்படியே என்னடா அந்த பையனை பிடித்துட்டுனா அது அப்பா வந்து பிடிச்சி விட்றாரு அப்படின்ட்டு நான் மூஞ்சியை கழுவிட்டு, பவுடர் போட்டுட்டாலும் பரவாயில்லன்னு மூஞ்சியை கழுவிட்டு, நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட்றது கிடையாது, ஒரே தெய்வத்தை மட்டும்தான் கும்பிடுவேன், காளிகா தேவியை மட்டும். அந்த காளிகா தேவியை நினச்சி ஜெயமாதவனுக்கு அன்னைக்கு நான் தொட்டு வச்ச பொட்டு இன்னைக்கு நாடக உலகத்தையே கலைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த புகழ் இன்னமும் நீங்க வாழ்க வளர்கேன்னு வாழ்த்துக்கிட்டே இருப்பேன். காரணம் உங்களிடம் நான் நிறைய பேசுவேன், ஆனா நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன வாய்ப்பு தெரியுமா, நம்ம நாரதரும் பப்புனு என்னைய பப்புனாத்தான் பார்த்துருக்கீங்க, என்னைய ராஜபாத்தா சந்திங்க, என்னைய ராஜபாத்தா நீங்க சந்திங்க, நீங்க வந்து கனி அணிய கண்டு வந்தேன்னு நீங்க எல்லாம் நானும் ஒண்ணு சேரணும். நான் 2 மணிக்கு நான் உங்களை நான் சந்திக்கிறேன், அப்ப பேசிக்குவோம். நீங்க யாரு, நான் யார், அதுக்கு நான் தயாரா, நான் அந்த இடத்துல காவல் பண்றேன், என் தங்கச்சி வள்ளி வள்ளிக்கு முதல்ல குள்ளி நல்ல பேச்சுதான். உங்களை போன்ற ஒரு பழம்பெரும் கலைஞரை சந்திச்சத என மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என கடந்த ஒரு 50 ஆண்டுகளாகவே அதுக்காக தீட்டின மட்டையிலே பதம் பாக்குறவாரு, குட்டிக்கு விஷம் ஒண்ணுதான், வளர்ந்த பிற்பாடும் அந்த பாம்புக்கு அவ்வளவு தவறு இருக்கு. உங்கள்ட்ட நீங்க எதை பேசுறாலும் பேசுவீங்க, ராமாயண மகா நான் பாத்திருக்கேன் நிறைய, மாமா முத்தப்பா மாமா கூட பெருமாள் மாமா நிறைய பாத்திருக்கேன். ஆனா அதை பார்த்துதான் இந்த நாடக கொடுத்து வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தேன், உங்களை சந்திச்சது சந்தோஷம் தான். ஆனா மேடைகள தொழில் எதிரி தானே நீங்க, அது அந்த மாதிரி முடியாதுல, என்னைய பார்த்தோன்னு இவ்வளவு கடுப்பா பேசுறியா ஐயா, ஏன்னா பேசுற பேச்ச யாரும் உடச்சு பேச மாட்டாங்க, இல்ல நீங்க பேசுறீங்களே, இல்ல வேற நாடகர்கள் யாரும் உங்கள்ட்ட ராவிதுக்கு விட்டாரலாம், ஆனா எனக்கா தோணுங்க நீங்க மட்டும்
யார் பேச்சையுமே கேட்க மாட்டீங்கன்னு உங்களை பார்க்கும் பொழுது ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கவே தோணுது. என்ன இப்ப என்னை பற்றி நீங்கள் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது? முடியாதுங்களா? முடியும்னு நான் சொல்றேன். எப்படி இப்ப நீங்க யார கும்புற கூட்டம் என்ன சின்ன மணப்பாறை பக்கம் போயிருந்தேன், நான் பட்டை போடணும்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்காக ஒழுங்க வழியா போயிட்டு தன்னால சூரமுள்ளெல்லாம் குத்தி ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாருங்க, எப்படி திரும்ப இருந்துச்சு. ஆனா இங்க ஊரல் போட்டாலும் போலீஸுக்கு பொறுமணி சொல்லி போடுறாங்க. அதனால யாருமே அது மேல எவ்வளவு நீ ஈடுபடுறாங்க எனக்கு தெரியும். நான் வண்டிக்கு வாங்கி போது பெட்ரோல் தூக்கி சரக்கு குடிச்சா சரி அதை விடுங்க. அதை மட்டும் பேசாதீங்க ஏப்பா, அதை மட்டும் பேசாதீங்க. அதையே குடிச்ச பெட்ரோலை பத்தி பேசாது, அது நீ பேசாத மத்தவங்க பேசினா சரி. என்னைய மூணு நாள் முடிய மாத்திரை சாப்பிட வச்சு எவ்வளவு மைலேஜ் செக் பண்றக்கா அரை லிட்டர் பெட்ரோல் தண்ணி அதை குடிச்சு போட்டு என்னட்டே கேட்கிறாப்ல மாப்பிள்ள, இது என்ன சார் புதுசா இருக்கு? யோ அத நீ பெட்ரோல் தானே, அதை நீ எப்படி கொண்டுகிட்டு வரணும்? பிராந்திய ஒளிச்சு வைக்கணே அடிச்சு கொண்டு வந்து வச்சு. நீங்க வண்டியில இருந்து உங்க வண்டி ஊத்திட கூடாதுல? சரி இப்ப நகைச்சுக்கு வேலை இல்ல, பட்டம் போட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்க சிவம் மதம் தானே, அதுக்கு நாமம் போட்டிருக்கீங்கல்ல, என்ன நாம மரம் யாரும் கும்பிடுவாங்க? படுக்க வச்சு அடிச்சேன், அவசரத்துக்கு நிக்க வச்சு அடிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்பதைக்கு உங்களால முடியாது, சும்மா வேணா யோசனை வேணா பண்ணிக்கலாம். சரி பட்ட இணைய புடிவர்கள் தூக்காதுன்னா பட்டை அறிவு சேர்ந்தான் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு, இப்படி ஒரு பழமொழி இருக்கு. இப்ப பட்டை நாமம் சேர்ந்தா சிவனும் விஷ்ணுவும் சேர்றதானே? ஆமா சேர்ந்திருக்காங்களா? மாமே மச்சனே, மாமே மச்சனாப்பா, இருவரும் சேர்ந்திருக்காங்களா? இருக்காங்களே, சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு தடவை, 16,000 ஆண்டுகள் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இணைந்ததா கதை இருக்கா? இருக்க. எந்த கதை இருக்கு? எந்த ஊர்ல? எந்த ஊர்ல நீங்க சொல்லுங்க. சங்கர நாராயணன் சொல்லி போட்டு, சங்கரன் கோவில்ல சங்கர நாராயணன், சங்கரன் யாரு? சிவபெருமான், நாராயண மகாவிஷ்ணு. பஸ் படிச்சிருக்கீங்க, இவ்வளவு தெரியவா வந்துருச்சு, இது போட்டாதான் வருது. சரி இப்ப சிவனும் விஷ்ணு இருக்குது சங்கர நாராயணம், இது இதுக்கு இடையில போட்டான்னு ஒண்ணு இல்லையே? இல்ல பட்டை போட்டாதான் பேச்சு வருதுன்னு சொல்லுவேன். சக்தியும் சிவன் சேர்றாங்கல்ல? ஆமா, சிவன் சக்தியும் என்ன உருவம் அது? அர்த்தநாரி. அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய தீபமாக எந்த ஊர்ல இருக்கு? எந்த ஊர்ல இருக்குன்னு என்கிட்ட கேக்குறீங்களா? இருக்கு இருக்கு. அந்த ஊர் பேரு நாடகத்தில் ஆங்கில பேசுற அறிவு உனக்கு உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுற என்ன ஆங்கிலம் பேசுனதுனால பேசக்கூடாது, எந்த விட ஒரு வார்த்தை கூட நீ ஆங்கிலம் பேசக்கூடாது, தமிழ்ல பேசுற மாதிரி இருந்தா நீ கதை சொல்லு. இல்ல வேணாம் பேச, ஏன் பேசுனப்பா? தப்பு தானே? தப்பு. இனிமே பேசுறியா? ஓகே. ஒரு அப்போ அடுத்து நீ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட தான் கட்டை வாங்கணும். பேசக்கூடாது, கதை சொல்லு. யாருக்கும் யாருக்கும் காதல்? சரி சரி, உணர்ச்சி வச்சப்படாது.
நவங்கற ஒரு வார்த்தையில உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆங்கில பேசாம நவங்கறா. மயிரை புடுங்குது. போ வேல மயிரை பாரு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணே சிரிக்காதே அண்ணே. பேசாம இருங்க. இந்த ஆளுக முடிச்சா கதை கட்டி போயிடும். என்னைய மட்டும் நீங்க கவனிங்க. சரி பதில் சொல்லுங்க. தட்சனுடைய மகள் தட்சனா தக்கனா? தட்சனா தக்கனா? நீங்க தூங்குறி எல்லாம் முடிச்சிருக்கீங்களா பாக்குறதுக்கு தான் சொன்னது தப்பு இல்ல என்னைய முடிச்சான பாக்கறது சொல்றியா? தக்கனுடைய மகள் தாட்சாயணி. தாட்சாயணிய சிவபெருமான் வந்து காதல். இது காதல் தான். வேற என்ன சொன்னமா? அந்த காதல். நீ என்ன மூக்கு சுளுக்கிதா வாய் சுளுக்கிதான்னு இவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிட்டு இருக்கா? நீ என்ன குற்றம் கண்டுபிடிக்க காதல் பண்ற? காதல் பண்ற. சிவபெருமானுக்கும் தாட்சாயணிக்கும் காதல் நடக்குது. நேரா தாட்சாயணி போய் கூறுகிறாள் தட்சனிடம், அப்பாட்ட அப்பா இது மாதிரி நான் சிவபெருமான வந்து காதல் நான் ஆரம்பிச்சா இல்ல இல்ல காதல் என்ன ஐயா நாக்கு உள்ள போறாங்களே வெளியில வராங்களே காதல் அதாவது எப்படி வருது? நான் உள்ள போற நாக்கு வெளியில வராங்களே நீயா பேசுற? பொறுமையா காதல். அப்ப போய் சொல்றா அப்பா நான் வந்து சிவபெருமான வந்து காதலிக்கிறேன் அதனால சிவபெருமானுக்கு நீங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது தக்கனா அப்பட்டவன் மறுக்கிறான். அவன் என்ன மன்னிச்சேன்? அவன் சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு திரியிறவன் அவனை போய் காதலிக்கிற அவனுக்கு எனக்கு பிடிக்காது நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்ல நேரம் வந்தால் தாட்சாயணி சிவபெருமானிடம் சொன்னார் இது மாதிரி எங்க அப்பையும் ஒத்துக்கிறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு போனா தான் சரிப்பட்டு வரணும். என்ன பண்ற? என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வந்து சொன்ன உடனே தாட்சாயணி சிவபெருமானோட போயிட்டு சிவபெருமான் சொல்றாரு காலங்கள் கழிந்தது ரொம்ப நாள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பத்தான் தக்கன் என்ன பண்ற எல்லா உலகத்தையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யாகத்தை நடத்துற. யாகம் பெரிய யாகம்னா யாகத்துக்கு பேர் இல்லையா? இருக்க என்ன பேரு? அதுதான் ராஜசூய யாகம்ன்ற பேரு. என்ன யாகம்? ராஜசூய யாகம். அப்பா அந்த புத்தகம் உங்கள்ட்ட இல்ல. ஏன் சொல்றியா? உண்மையான பேரை சொல்லுங்க. படிச்சதுனாலதான் நீங்க பார்த்து பேசுறீங்க. அது ராஜசூயம் இந்திர பதவிக்காக. ஆனா இவன் செய்து அசுவமேத யாகம். அசுவமேத யாகம். அந்த யாகத்தை நடக்கும் பொழுது அப்பதான் தாட்சாயணிக்கு பிறந்த இட யாபகம் வருகிறது. அப்பே பாச அப்பதான் அவரு நேரா புருஷன் போய் கேக்குறா அது மாதிரி எங்க அப்பயும் பெரிய யாகம் நடத்தினேன் அதுக்கு நான் இப்போ ரெண்டு பேருமே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவன் மறுக்கிறார் நான் வரமாட்டேன். இல்லையா என்னைய நாச்சு அனுப்பியா? அது எப்படிம்மா அனுப்ப முடியும்? நீ என் மனைவி அல்லவா அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல எனக்கு பிறந்த இடத்து பாசம் வருகிறது அப்படின்னு சொன்ன போ ஆனா வராதேன்னு சொன்னார் சிவபெருமான். போனா தக்கலகப்பட்டவன் சொன்னா நீ ஏண்டி இங்க வந்தா என் பேச்ச கேட்காம சிவபெருமான கூட்டிக்கிட்டு போன நீ இங்க எதுக்கு? நீ வந்தாலே என் யாகம் கெட்டு போயிடும். அவமானப்பட்டால் நேரா புருஷத்தை வந்தால் சிவபெருமான ஒதுக்கினார். நீ யார் நாயர்னு சொன்னார். இருவருக்கும் சண்டை நடந்தது. தன்னுடைய நெற்றிக்கண்ணால் மனைவியை எரித்தார். அந்த நேரத்துல தான் நீங்க அந்த இடத்துக்கு வர்றீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சிவபெருமான் ஏன் ஜெயமதவா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவரு பாதியை கொடுத்தாரு சக்தி சாப்பிட்டு போய்யா அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ஒரு நாளைக்கு நீ வாங்கி கொடுத்துருக்கியா? அதை அரை லிட்டர் பெட்ரோல் குடிச்சி இல்ல அது என்ன சரக்குன்னே சொல்லலையே நீ
சரி வாழ்வ பல்லாடு நான் அந்த இடத்துல காவல் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க உள்ள என் தங்கச்சி வள்ளி அப்ப உள்ள வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க ஆமா அப்ப இன்னொரு ஆள் இருக்காங்க அது யாரு கிடிகிட்டி கிடிகிட்டியா கழுத்துல போட்டுக்கிட்டு இப்படி அடிக்கிறது சரி அப்படியே அடிக்கலாம் உங்களுக்கு ஆரம்பமா இருக்கலாம் ஆனா அதற்கான நரம்பு தங்கள் இடத்துல பெட்டிக்காரர் தூங்குறாப்ல அதெல்லாம் ஒரு தூங்கு பிளிச்சு பிளிச்சு தர்பாரு அப்ப அடுத்த கொண்ட யார் இருக்கானே இந்த கூப்புறு அடுத்த கொண்ட யார் இருக்கா கிடிகிட்டி அதுக்கு அடுத்து என்ன அது என் தங்கச்சி வள்ளி சரி அப்ப உங்க சிஸ்டர் இருக்காங்க அழைத்து வரணும் ஆசி வழங்க வேண்டும் நாராயண என்னயா ஏய் நான் நாரதரியா என்ன பச்சை பண்ணி இருக்க மாதிரி இருக்கா मृदंग இல்ல சோத்துக்கு முன்னாடி அத குடிச்சிரியா என்ன கேட்டியல்ல அதுக்கா நீங்க தாங்க நீ ஆங்கிலம் பேசுறீங்க பேச கூடாது தவறு அதுக்கா பேசுறேன் நீ ரெண்டு தப்பு உங்களுக்கு சோத்தை தின்னதா அறிவு இருக்கு ஏய் மரியாதை பேசியா எது மரியாதை இப்ப எதுக்கு என்ன இப்படி பேசுற நீ சோறுங்கிறது மரியாதை இல்லையா எதுக்கு நீ இப்ப என்ன இதாரு கேக்குற எதுக்கு நீ இப்ப சிஸ்டர்னு சொன்னே இரியா ஒரு சப்போர்ட்டோ சப்போர்ட் உள்ள இருக்குது யாரியா சப்போர்ட்டோ பழம் சாப்பிட மாட்டேன் சுகர் உள்ள இருக்குது யாரியா என் தங்கச்சி ஓ சிஸ்டர் தானே நான் கூட்டிட்டு வா ஆசி வரணும்னே அதே உன் தங்கச்சின்னு சொல்ல நீ எதுக்கு ஆங்கிலம் பேசுறியா யார் ஆங்கிலம் பேசுறா சிஸ்டர் ஒரு வார்த்தை நான் ஆங்கிலம் பேசுறா என்ன நிக்க வச்சுடு அடுத்த பிறவில நீ கொட்டகையா பிறந்து நீ தகரமா தொங்குவே எதுக்கு இப்படி சாவம் கொடுக்கற என்ன தவறு இதுல என்ன தவறு என்ன நாக்கு புடிக்கிற மாதிரி கேட்டியல்ல சரி இப்ப சிஸ்டர் நான் என்ன என்ன சிஸ்டர் தங்கை அக்கா உள்ளக்கு வந்தங்கச்சி தானே அம்மா நான் கூட்டிட்டு வந்தே அதையா நீ ஏன் ஆங்கிலத்துல ஆங்கிலம் யார் பேசுனா நீ தான் பேசுன ஆங்கிலம் இல்ல ஆங்கிலம் இல்ல அட கடவுளே டே நைட் டே ஹனி டேயே மானிடரே நீ இருந்தா கேளு ஏய் உனக்கு வேற சாமியே கிடைக்கலையா என்னுடைய தெய்வம் எல்லாம் பிராந்தியம் பண்ணா இப்ப அது மேல வச்சு நீ என்ன பண்ண போற நீ எதுக்கு இப்ப ஆங்கிலம் பேசு ஆங்கிலமா அம்மா தமிழ் எது தமிழ் இப்ப நான் சொன்னது ஏய் நீ அதிக மணி ஆடிட்டு இருக்க மைக்கை தூக்கி உன் குழி மண்டைய பொளந்து விடுவேன் ஐயா என்னயா பிரச்சனை உனக்கு நீ எதுக்கு சிஸ்டர்னு சொன்னே இப்போ நீ ஆங்கிலம்ன்றியா ஆங்கிலம் ஆங்கிலம் இல்ல சத்தியமா ஆங்கிலம் என்ன பேச காட்டவா எப்படி நிரூபிப்ப தமிழ் கடவுள் யாரு எம்மேன் ரியப்பெருமே பெரிய கிருபாளர் யாரு போட்டல் வை தமிழ் கடவுள் முருகப் பெருமான் தானே ஆமா முருகனுக்குள்ள கவசம் என்ன கவசம் முருகனுக்கு சட்டி தான் கவசம் பாடல் கவசம் இது கந்தன் சஷ்டி படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் எங்க ரெண்டரி பாருங்க சஷ்டி நோக்க சரவண பவன சிஸ்டர் குதபும் ஏ அந்த பாட்ட படிச்சிருக்கீங்களா ஏய் என்னையால இப்ப நிப்பாட்ட எல்லாம் முடியல அது தெரிஞ்ச விஷயம் அது இப்ப இல்ல அது 10 வருஷம் தெரி அந்த வந்து வந்து ஏமாந்து போறாங்கல்ல யாட்ட சொல்றியா இல்லங்க இந்த காவல சொல்லிக்கிட்டு இருக்கேன் आंगलमा சொல்லியா ஆங்கிலமா தமிழா உள்ளே போ நீ உள்ளே உள்ளே போ இந்த பேசி பாமா உள்ளே அந்த சசி கமத்தை பாடி வித்தாரு ஒவ்வொரு மஜ்லியும் குட்டை கண்டு குடிச்சு ஏன்டா மாப்பிள ஏன் மாப்பிள கந்த சட்டி கவசத்துல சிஸ்டர்ங்கிற ஆங்கிலத்தை சொல்லி இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும் எவ்வளவு புத்தகத்தை தண்ணிய போட்டுட்டு படிச்சிருக்கேன் கந்தன் சஷ்டி கவசத்தை மட்டும் தண்ணிய போட்டு படிக்க முடியல டேய் நான் ஒண்ணு பேசிக்கிட்டு நீ டேய் கட்டிங்கில எப்படி ஆளுக்கு பாதியா சாப்பிடுவீங்க பத்து மரம் நான் இங்க பேசிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இது பற்றி நாளைக்கு நான் தண்ணிய போட்டுட்டு போய் சிஸ்டங்கிறதுக்கு என்ன விளக்கங்கிறது தெரிஞ்சுக்கிடுவேன் எல்லாமே அந்த பிராந்திய அம்மனுடைய விளைவு
அன்பு உள்ளங்கள் எனது அருமை ஆருயிர் நண்பர் பிரபாகரன் அவர்கள் ஓடுகிற வண்டியோட இந்த பாடலை பாட சொன்னார். ஆமா இல்லை இல்லை முக்கியமாக பாட சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆருயிர் அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற நண்பர் வண்டி தங்கச்சி ராமா
ஏ தாலா ஏ தாலகாரா